மனிதன் இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இதயம் வேலை செய்யாது, ரத்த ஓட்டம் இருக்காது, உடம்புக்குள்ள ஆக்சிஜன் போகாது, மூளை கூட வேலை செய்யாத காரணத்தினால மனித உடலும் சுத்தமாக வேலை செய்யாது. சாதாரண பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் மரணம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எரிச்ச சாம்பலாகவும் புதைச்சா அழுகி போகும். மத நம்பிக்கை இருக்கிறவங்க மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட உடலில் இருந்து ஆன்மா வெளியே வரும். அது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை பொறுத்து சொர்க்கத்துக்கு அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் தீராத ஆசை இருக்கிற ஆன்மா பேயா மாறி இங்கேயே சுத்திக்கிட்டுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரங்களும் இல்லை. அதனால தான் சயின்ஸ் இதை நம்பவே நம்பாது. இப்படி இருக்கும்போது அறிவியலின்படி இருந்ததுக்கு அப்புறம் மனிதனோட உடம்புல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்களை நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதனால தான் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல ஏற்படுற நிறைய மாற்றங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மனிதன் இருந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் மெதுவா கெட்டு போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு செயல்முறையை டெக்னிக்கல் டைம்ல டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடல் கெட்டு போகிறது இந்த செயல்முறை மொத்தமாக 5 ஸ்டேஜஸில் நடக்கும். இந்த 5 ஸ்டேஜஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டீகம்போசிஷன் டைம் லைனை பற்றி பார்க்கலாம். மனிதன் இறந்து 24 இருந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் முதலாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளுறுப்புகள் கெட்டு போகும். 2-5 நாளுக்கு அப்புறம் உடல் மெதுவாக வீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய் மற்றும் மூக்கு வழியாக ரத்தம் கலந்த நூரை வெளியேறும். 8-10 நாளுக்கு அப்புறம் இறந்த உடலில் இருக்கிற ரத்தம் கெட்டு போகும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேசஸ் வெளியாகும். அதே போல உடல் பர்பீஸ் ரெட் கலர்ல மாறும். இன்னும் சில வாரங்களுக்கு அப்புறம் பற்கள் மற்றும் நகங்கள் உதிர ஆரம்பிக்கும். கடைசியா மனிதன் இருந்து 1 மாதத்துக்கு அப்புறம் உடல் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உடல் முதல் மாதத்திலேயே அதிக அளவுள்ள டீகம்போஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ்ல மொத்தமா 5 ஸ்டேஜஸ் இருக்கு. அப்படி இந்த 5 ஸ்டேஜஸ் மூலியமா அந்த மனிதன் எப்ப இறந்தாங்க, இறந்து எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை விட கண்டுபிடிக்க முடியுமா? இறந்த உடல் கெட்டு போகிற செயல்முறை அப்படிங்கிறது அங்க இருக்கிற வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கு மாதிரியான விஷயங்களை சார்ந்து இருக்கு. அதே போல மற்ற காரணங்களான இறந்து போன அந்த குறிப்பிட்ட நபரோட உடலின் அளவு, ஆடைகள் மற்றும் இறந்து போக காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் இறந்த உடலின் டே கம்போசிஷன் ப்ராசஸ்ல முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வெறும் புதைக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா பூமி மேற்பரப்புல அப்படியே இருக்கும் பிணங்களுக்கு மட்டும்தான் பிறந்தோம். சரி, இப்போ டீகம்போசிஷன் ப்ராசஸ்ல அந்த 5 ஸ்டேஜஸ்ல உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னு டீட்டெயில்ஸா பார்க்கலாமாங்க. நம்பர் 1, ஆட்டோலைசிஸ் ஸ்டேஜ். மனிதன் இறந்த உடனே நடக்கிற முதல் ஸ்டேஜ் ஆட்டோலைசிஸ். இதுக்கு செல்ஃப் டைஜஷன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் கூட இருக்கு. உயிரோடு இருக்கும்போது நம்ம சாப்பிடும் உணவை ஜீரணிக்க நமக்கு உதவியா இருக்கிற என்சைம்ஸ் நம்ம இறந்த பிறகு நம்மளை சாப்பிட ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் மற்றும் சுவாசிக்கிறது நிறுத்தப்பட்ட உடனே உடலுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அதே போல கழிவுகளை அகற்ற எந்த வழியும் இருக்காது. அதனால உடலில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாகி அசிட்டிக் என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்தும். இது மூலிமா செல்ஸில் இருக்கும் எம்ப்ரைன் உடைய தொடங்கும். அப்படி உடைந்த அந்த எம்ப்ரைன்ஸிலிருந்து அதிகப்படியான என்சைம்ஸை வெளியிடும். அதே போல் அங்கே இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உடலின் வெப்பநிலை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தசைகளின் ரசாயன மாற்றங்கள் காரணத்தினால உடல் இறுக்கமாக மாறும். ரத்த ஓட்டம் நின்றதுக்கு அப்புறம் குவை ஈர்ப்பு விசையால் ரத்தம் கீழே இறங்கும். இதனால் உடலின் நிறம் சிவப்பாக மாறும். நம்பர் 2, புளோட்டிங் ஸ்டேஜ். 1st ஸ்டேஜிலிருந்து வெளியான என்சைம்ஸ் நிறைய விதமான கேசஸ் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த கேசஸ் காரணமாக மனித உடலின் அளவு 2 மடங்கு அதிகமாகும். வெறும் மனிதன் மட்டும் இல்லாமல் விலங்குகளோட உயிருக்கு காரணமான எத்தனையோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதில் புரோட்டீன்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ மற்றும் என்சைம்ஸ் முக்கியமானதாக இருக்கு. இந்த பூமியில் வெறும் மனிதன் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற நீர், நிலம், காற்றில் விதவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் பாக்டீரியாஸ் கூட இருக்கு. நிறைய விதமான பாக்டீரியாஸால பறக்க முடியும், ஆனால் அதால் சொந்தமாக உணவை உற்பத்தி செய்ய முடியாது. அதனால மற்ற செல்ஸில் இருக்கும் ஊட்டச்சத்து பொருட்களை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கும். இந்த பாக்டீரியாஸ் இறந்த உடலை தாக்கும் போது உடலில் இருக்கும் விதவிதமான கெமிக்கல்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிற ப்ராசஸில் துர்நாற்றத்தை தரும் சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் மாதிரியான பொருட்களை வெளியிடும். இதுதான் இறந்த உடலில் துர்நாற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரியான பாக்டீரியாஸை எதிர்த்து போராட நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் மனித உடலில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால தான் பாக்டீரியாஸ் ரொம்ப எளிதாக இறந்த உடலை தாக்கி மெதுவாக அழிக்கும். இப்படி பாக்டீரியாஸ் வெளியிடுற மோசமான வாயுக்கள் காரணமாக உடல் வீங்கிய மாதிரி தோற்றம் அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்க உதவியாக இருக்கும் குடல் அழுகிய காரணமாக துர்நாற்றத்தை கொண்ட லிக்விட் மாதிரியான பொருள் வாய் மற்றும் மூக்கு வழியாக வலுக்கட்டாயமாக வெளிவரும். அப்படி இந்த மாதிரி காரணத்தினால 2nd ஸ்டேஜில் மனிதனோட உடலில் இருந்து துர்நாற்றம் வர்றது மட்டும் இல்லாமல் உடல் அதிக அளவில் வீங்கும். நம்பர் 3, ஆக்டிவ் டிகே ஸ்டேஜ்.
இந்த ஸ்டேஜில் உறுப்புகள் தசைகள் மற்றும் தோல் லிக்யூட் ஃபார்மில் மாறும். அதே போல் தோல் கருப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஃப்ளோ ஃப்ளைஸ் அப்படிங்கிற பூச்சிகள் டீ கம்போஸ்க்கு தயாராக இருக்கிற பிணங்களை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற காயம் மேலே துளையிட்டு முட்டையிடும். இந்த முட்டைகளோட அளவை அடிப்படையாக கொண்டு தான் பிரேத பரிசோதனை செய்கிறவங்க எப்போ அந்த குறிப்பிட்ட நபரை இறந்தால் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. கடைசியாக புழுக்கள் உடலை விட்டு வெளியேறும் போது தான் இந்த ஸ்டேஜ் முடிவடையும். நம்பர் 4 அட்வான்ஸ்டு டிகே ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் உடலின் வெறும் 20% உறுப்புகள் மட்டும் தசைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு டிகே ஸ்டேஜில் மீதி இருக்கிற எச்சங்கள் கருப்பு நிறத்தில் மாற்றமடையும். அப்படி பூமியில் முழுமையாக டீகம்போஸான மனித உடல் தோராயமாக 32 கிராம் நைட்ரஜன், 1 கிராம் மெக்னீசியம், 4 கிராம் பொட்டாசியம் மற்றும் 10 கிராம் பாஸ்பரஸை ஒவ்வொரு 1 கிலோகிராம் ட்ரை பாடி மாஸ் வெளியிடும். இது சுற்றி இருக்கும் நிலத்தில் கெமிக்கல் சேஞ்சஸ் சில வருஷங்களுக்கு அப்படியே இருக்கும். கடைசியாக செல்ஸ் மற்றும் டிஷ்யூஸ் முழுமையாக உடைந்த பிறகு இந்த ஸ்டேஜ் முடிவடையும். நம்பர் 5 ஸ்கெல்டன் ஸ்டேஜ். உடல் வீங்கிறது நின்னதுக்கு அப்புறம் உடல் இருக்கிற எல்லா எச்சங்களும் அழுகிய பிறகு வெறும் எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகும். அட்மாஸ்பியர் மற்றும் டெம்பரேச்சரை அடிப்படையாக கொண்டு தான் பிணம் டீகம்போஸ் ஆகிற வேகம் இருக்கும். அதிகமான டெம்பரேச்சரில் உடல் ரொம்ப சீக்கிரமாக அழுகிய நிலைக்கு வந்துடும். இதுவே குளிர்ச்சியான இடத்துல இருக்கிற உடல் மெதுவாக டீகம்போஸ் ஆகும். அதே போல் அதிகமான ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் உடலின் டீகம்போஸ் ஆகிற வேகத்தை அதிகரிக்கும். ஏன்னா டீகம்போஸ் ஆக உதவியாக இருக்கும் பூச்சிகள் உயிர் வாழவும் வேகமாக செயல்படவும் ஆக்சிஜன் அவசியமாக இருக்குது. ஆனால் குறைவான ஆக்சிஜன் இருக்கும் பகுதியில் நிலைமைகள் இதுக்கு எதிர்மறையாக செயல்படும். இன்னும் சொல்லப்போனால் பிணம் புதைக்கப்பட்ட ஆளும் கூட டீகம்போசேஷனை பாதிக்கும். ஏன்னா இது பூச்சிகள் மற்றும் ஸ்கேவஞ்சர் அதாவது இறந்த உயிரங்களை சாப்பிடும் விலங்குகளை அந்த பிணத்தை சேர விடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளும் ஆக்சிஜன் சப்ளை விட குறைக்கும். அதனால் தான் இந்த பிணத்தை புதைக்கிற ஆளும் கூட ரொம்ப முக்கியம். அதிகமான கொழுப்பு இருக்கிற பிணங்களை குறைவான கொழுப்பு இருக்கிற பிணங்களோட ஒப்பிடும்போது அது வேகமாக டீகம்போஸ் ஆகும். வெறும் இது மட்டும் இல்லாமல் இறப்புக்கான காரணம் கூட டீகம்போசேஷன் வேகத்தை குறைக்கும், அப்படி இல்லைன்னா அதிகரிக்கும். இப்படி ஒரு இறந்த உடல் இந்த 4 மாதங்களில் 5 ஸ்டேஜஸில் ஒரு முழுமையான சதையுள்ள தோற்றத்திலிருந்து எலும்பு கூட மாறிடும். இதுதான் இருந்த மனித உடலின் டீகம்போசேஷன் ப்ராசஸின் 5 ஸ்டேஜஸ். இது போல பயனுள்ள வீடியோ காண இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.